ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்டு சேனல். நான் இந்த வீடியோவில் சாமி 2 என்ற திரைப்படத்தினை பற்றி பேசப் போகிறேன். சாமி 2 என்ற இந்த திரைப்படமானது அப்பாவையும் அம்மாவையும் கொன்ற வில்லனை பழிவாங்கும் கதையாகும். சாமி படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி சாமி 2 ஆரம்பமாக அமைந்துள்ளது. ஆறுசாமியாக வரும் விக்ரம் ஒரு துணிச்சல் மிகுந்த போலீஸ் அதிகாரி. சாமி 2 ஆரம்பத்தில் தாதா கோட்டா சீனிவாச ராவ் உயிரோடு தீ வைத்து கொல்லப்படுவதாக காட்டப்பட்டிருக்கிறது. கோட்டா சீனிவாச ராவின் மகன் பாபி சிங்கா தன் தந்தையை கொண்ட விக்ரமையும் அவருடைய கர்ப்பிணி மனைவி ஐஸ்வர்யா ராஜேஷையும் ஒரு மலை பெய்யும் இரவில் கொலை செய்கிறார். ஐஸ்வர்யா ராஜேஷின் வயிற்றில் இருந்த குழந்தை காப்பாற்றப்பட்டு டெல்லி கணேசால் டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டு வளர்க்கப்படுகிறது. சிறுவன் வளர்ந்து 28 ஆண்டுகளுக்கு பிறகு ராம்சாமி என்ற மற்றொரு விக்ரமாக தோன்றுகிறார். அப்பா மகன் என இரண்டு வேடங்களிலும் விக்ரம் தன் ஆக்ரோசமாக நடிப்பை வெளிக்காட்டியிருக்கிறார். அப்பா விக்ரமை விட மகன் விக்ரம் 2 மடங்கு வேகத்தில் ஆக்சனில் இறங்குகிறார். நல்ல உடற்கட்டு, முறுக்கு மீசை, கம்பீர தோற்றம், திருநெல்வேலியில் போலீஸ் உதவி கமிஷனர் வேலை, இவை அனைத்தையும் கொண்ட மகன் விக்ரமை பார்ப்பவர்களை மெய்மறந்து பார்க்க செய்கிறது. ஸ்டன்ட் மாஸ்டர் சில்வா விக்ரமை மிக நன்றாக பயன்படுத்தி சாமி 2 மிகுந்த விறுவிறுப்பையும் வரவேற்பையும் கொடுத்திருக்கிறார். கதாநாயகன் விக்ரமின் வேகத்திற்கு ஈடுகொடுத்து வில்லன் பாபி சிம்ஹாவும் ஆக்சன் நிறைந்து செயல்பட்டிருக்கிறார். மகன் விக்ரமுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் தோன்றி ரொமான்ஸ் காட்சிகளுக்கு வலுவூட்டியிருக்கிறார். மேலும் இவர்களோடு விவேக், பிரபு, சூரி போன்றோரும் நடித்துள்ளனர். ஹரி இப்படத்தினை டைரக்ட் செய்திருக்கிறார். இப்படத்திற்கு தேவி ஸ்ரீ இசை அமைத்திருக்கிறார். பிரியன் சாமி 2 சினிமாட்டோகிராபர் பணியினை செய்து முடித்திருக்கிறார். சாமியை விட சாமி 2 மிகவும் மிதமிஞ்சி காணப்படுகிறது. இந்த மாதிரியான சினிமா செய்தியை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் தி வேர்ல்ட் என்ற சேனலை தவறாமல் பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதில் காணப்படக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம அழுத்தி என்னுடைய அரவுண்ட் தி வேர்ல்ட் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.